இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும். இன்றைய தினம் பிவிஎம் லா அசோசியேஷன் சார்பாக வழக்கறிஞர்கள் வசந்த், மணிகண்டன், பிரபு அண்ட் அசோசியேட்ஸ் அவர்கள் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் குறைஞ்சபட்ச 200 வழக்கறிஞர்களுக்கு இந்த உலகையே அச்சுறுத்திய கொரோனாவால் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 150 நாட்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியுடைய நீதிமன்றங்கள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் வழக்கறிஞர்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் இந்த கொரோனாவால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்களும் பெண் வழக்கறிஞர்களும் நீதிமன்றங்கள் திறக்கப்படாததால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் வேறு வேறு தொழில் செய்யலாம், ஆனால் வழக்கறிஞர்கள் மட்டும் இந்த வழக்கறிஞர்கள் தொழில் தவிர வேறு தொழில் செய்ய முடியாது. 1961 அட்வொகேட் ஆக்டு சென்ட்ரல் ஆக்டு அப்படியானது. அதனால் இந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த தொழிலை தவிர வேறு தொழில் செய்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிட்டுள்ளது. இன்றைய தினம் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமும் வழக்கு நடத்தப்பட்டாலும் ஒரு சில வழக்கறிஞர்கள் மட்டுமே அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வழக்கு நடத்தப்படுகிறது. அதுலேயும் இன்டர்நெட் ப்ராப்ளம், சரியான லிங்க் கிடைக்கிறதில்ல. அதிகமான வழக்கறிஞர்கள் அவர்களுடைய சொந்த கிராமத்திற்கே சென்றுள்ளதால் அங்கே இன்டர்நெட் வசதி இல்லாமல் நிறைய பேருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் கூட இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் நீதிமன்றங்கள் திறக்கப்படும் போது மட்டும்தான் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுடைய வாழ்வாதாரம் இங்கே மீண்டும் அது நிலை பெறும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பாக நம்முடைய தலைமை நீதிபதிக்கு கடந்த வாரம் கூட நீதிமன்றங்கள் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்று கடிதத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளேன். ஒட்டுமொத்த தமிழக மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த 262 வழக்கறிஞர் சங்கங்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமும் நீதிமன்றங்கள் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அதே போல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் சொல்கிறாங்களோ அதை அத்தனையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு வழக்கறிஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே வருகின்ற மாதத்தில் நிச்சயமாக நம்முடைய தலைமை நீதிபதி தமிழகம் மற்றும் புதுச்சேரி நீதிமன்றங்களை திறந்து வழக்கறிஞர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காண்வார் என்பது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மிகவும் பாதித்துள்ளனர். குறிப்பாக ஃபேமிலி கோர்ட்டு, எம்சிஓபி கேஸ் கோர்ட்டு இப்படி வழக்குகள் தேங்கியுள்ளன. ஃபேமிலி கோர்ட்டில், எம்சிஓபியில் குறிப்பாக மெயின்டெனன்ஸில் நிறைய ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த மாதம் மெயின்டெனன்ஸ் வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் செக்ஸஸ், அதாவது ஆக்சிடென்ட் கேஸில் வந்து நிறைய செக்ஸஸ் ரெடியாக இருந்து அந்த செக்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ண முடியாமல் பல்லாயிரக்கணக்கான அதாவது விக்டிம் ஃபேமிலி, டிசீஸ் ஃபேமிலி எல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே நாங்கள் மிக மிக அவசர வழக்குகள் மட்டும் உடனடியாக நீதிமன்றங்களை திறந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ், அதாவது பெயில், ஆன்டிஸ்பெட்டி பெயில், ரிட் பெடிஷன், ஹெச்இபி, சிவில் சைடில் வந்து இன்ஜெக்ஷன், அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட வழக்குகளையாவது ஃபிசிக்கல் ஹியரிங்கில் நடத்த வேண்டும் என்று தான் பார் கவுன்சில் சார்பாக கேட்டுக்கொண்டுள்ளோம். அதே போல் வர முடியாதவங்க, பேண்டமிக் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் கேஸ் நடத்தலான்றது தலைமை நீதிபதி நாங்கள் எழுதியிருக்கிறோம். நிச்சயமாக தலைமை நீதிபதி அவர்கள் வருகின்ற மாதத்தில் நிச்சயமாக இது திறக்கப்படும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அப்படி திறக்கப்படுகிற பட்சத்தில் வழக்கறிஞருடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக இங்கே பாதுகாக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதி கொள்கிறேன். இந்த 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 ஒரு கடுமையான நேரத்தில் இந்த COVID-19 உலகமே பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு மத்திய அரசும் மாநில அரசும் கொரோனாவோடு பழகுங்கள் என்று சொல்லியதாலே நாங்கள் கொரோனாவை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். கொரோனாவை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். என்னென்ன சேஃப்டி மெஷர்கள் ஃபாலோ பண்ணுறோமோ அதை ஃபாலோ செய்து நாங்கள் தயாராகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தலைமை நீதிபதி தெரிவித்துக்கொண்டு இந்த பிவிஎம் உடைய அசோசியேஷன் சார்பாக இங்கே கிட்டத்தட்ட 200 வழக்கறிஞர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான எல்லா ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நிலைமை இப்படியே நீடிக்கக்கூடாது, இந்த கொரோனாவை வேட்டையடிப்போம், நீதிமன்றங்களை திறப்பதற்கான வழிகளை தலைமை நீதிபதி செய்வார் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த ஏற்பாடு செய்த வசந்த், மணிகண்டன், பிரபு மற்றும் அவருடைய அசோசியேட்டுகள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை இல்லை, எந்த விதமான குளறுபடியும் இல்லை.
அதாவது தமிழக அரசு 3000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் அறிவிச்சிருக்கிறது வந்து யங் லாயர்ஸ் இருக்குது. அதாவது என்ரோல் பண்ண 3 இயர்ஸுக்குள்ள அவங்களுக்கு வந்து அப் டு 30 இயர்ஸ் இருக்கணும், 30 வருஷத்துக்கு ஏஜாக இருக்கணும். யங் லாயர்ஸ் அவங்க வந்து என்ரோல் பண்ணிட்டு உடனே ஒரு வழக்கறிஞராக ஒரு சர்வே பண்ணனா ஒரு ஜூனியர் சீனியர்கிட்ட போயிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் செய்யணும். அப்படி இப்போ ப்ராக்டிஸ் போய் பண்ணுறதில் அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் உள்ள சீனியர்களை கொடுக்க முடியலனா கூட கவர்மெண்ட் அந்த ஸ்டைஃபண்ட் கொடுக்குது. அந்த ஸ்டைஃபண்ட் மூலியமாக அவங்க முறையாக ப்ராக்டிஸ் பண்ணோம் ஒரு வித்தவுட் பே, அதாவது சீனியர்கிட்ட காசு இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு ஜூனியர் வந்து இந்த 3000 ரூபாய் மாதத்துலன்றதை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது நிச்சயமாக இப்போ குறைஞ்சபட்சம் 2000 பேர் இந்த ஸ்கீமில் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. இது வருகின்ற காலகட்டத்தில் அது அதிகபட்சமாக தமிழக அரசு நிச்சயமாக உயர்த்தப்படும். இதில் நிறைய குளறுபடிலாம் இல்லை, சில ஷார்ட்டேஜ் இருக்குது. அதாவது ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து எங்களுக்கு இது இல்லை, இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் படித்தவர்கள் மட்டுமே இந்த ஸ்கீம் இருக்குது, இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீம் இந்த தமிழ்நாட்டிலுடைய இப்போ இருக்கிற அரசு சட்டக்கல்லூரிகளுடைய யங் லாயர்ஸுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்தது தமிழ்நாடு பார் கவுன்சிலில் யாரெல்லாம் அந்த 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கும் அதை வாங்கியதற்கான முயற்சியை தமிழ்நாடு பார் கவுன்சில் முதல்வரிடம் அணுகி நிச்சயமாக பெற்றுத்தரப்படும். இது குளறுபடி எதுவுமே இல்லை. மற்ற வழக்கறிஞர்களுக்கு நலிந்த வழக்கறிஞர்கள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அரசு இதுவரை எந்த நிவாரணமும் அறிவிக்கலை, அதுதான் என்ன நடவடிக்கை எடுக்க? அதாவது இதுவரைக்கும் பார் கவுன்சில் வந்து கிட்டத்தட்ட 12,500 பேருக்கு ஒருவருக்கு 4,000 வீதம் வந்து நம்ம கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வந்து தமிழக பார் கவுன்சில் வந்து நலிந்த வழக்கறிஞர்கள் கொடுத்துருக்குறோம். தமிழக அரசிடமோ மத்திய அரசிடமோ நாங்கள் வந்து ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கோம். அதே போல் ப்ரைம் மினிஸ்டர் வந்து அறிவித்த அந்த 20 லாக்ஸ் க்ரோர் பேக்கேஜை வந்து நாங்கள் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் செக்யூரிட்டி நாங்கள் லோன் கேட்டிருக்கோம். இது விஷயமா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க. அதில் சூமோட்டோவாக எடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல் அட்வொகேட் அசோசியேஷன் ஸ்டேட் பார் கவுன்சில் வந்து அதில் பார்ட்டியாக இம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மிக விரைவில் அந்த வழக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாகவே வழக்கறிஞர்களுக்கு தேவையான அந்த கடன் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் செக்யூரிட்டி அந்த கடன் மிக விரைவில் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.